குளிர்காலம் வரும்போதே சளி மூக்கடைப்பு இருமலும் சேர்ந்தே வந்துடும். இது எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு சூப்பரான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் எப்பவும் போட டீ கூட நான் சொல்கிற இந்த ரெண்டு மூணு பொருட்களை மட்டும் சேர்த்து டீ போட்டிங்கன்னா இந்த சளி இருமல் மூக்கடைப்புக்கு நல்ல நிவாரணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொதுவாக டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்வாங்க. ஆனால் இந்த டீ ரெசிபியை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டீ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடிக்கல்ல 15 மல்லி விதை சேர்த்துக்கோங்க, 20 மிளகு சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயும் மல்லி விதையும் ரெண்டாக வெடிச்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா இடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் இடிக்கணும்னு தேவையில்லை, பாருங்கள் இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி ஏலக்காய் மல்லி மிளகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போது 10 கற்பூரவள்ளி இலையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் இந்த இலையை வந்து பச்சலைன்னு சொல்லுவோம். இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதை துண்டு துண்டாக பிச்சுட்டு இந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை சேர்க்கறதுனால நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே வெளியில் வந்துட்டு இருமல் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ரெண்டு பேர் டீ குடிக்கிறதுக்கு தாராளமாக போதும். இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பமான டீ தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிக்கும் போதே வீடு முழுக்க நல்ல வாசமாக இருக்கும். இப்போது இது கூடவே டீக்கு தேவையான அளவுக்கு இனிப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 துண்டு கருப்பட்டி தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டியோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கருப்பட்டிக்கு பதிலாக பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு சேர்க்கும்போது சளி குறையிறதுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அது 1/2 கப் அளவுக்கு வத்தி வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டிக்காஷனை ஒரு கப்பில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு டிக்காஷனை ஒரு கப்பில் ஊற்றுனதுக்கு அப்புறமா இது கூட காய்ச்ச பாலையும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது இது தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. கருப்பட்டியும் பாலையும் ஒன்றா சேர்த்து காய்ச்சோம் அப்படின்னா தான் பால் தெரியும். தனித்தனியாக இது போல் காய்ச்சிட்டு அப்புறமா நம்ம ஒன்றா சேர்க்கும்போது கண்டிப்பாக பால் தெரியாது. இப்போ பாலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா வேறொரு கப்பில் இது போல் ஆற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த டீ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 நேரம் வச்சு தொடர்ந்து 3 நாள் இது போல் டீ ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க. சளி இருமல் மூக்கடைப்பு எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். இந்த டீ ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.